உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒரு பெரிய ஆகாசத்துல சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்த பறவைய ஒரு சின்ன கூண்டில் அடைச்சு நான் தான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போனேன். எனக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிட்டா, எனக்காக பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சா, எனக்காக இங்கிலீஷ் கத்துக்கிட்டா, எனக்காக அமெரிக்கால வாழ ஆரம்பிச்சா. அஃப்கோர்ஸ் எனக்காக தான் உன்னை கண்ணுக்கு கண்ணா வளர்த்தா, எனக்காக தான். அவளோட உலகம் சின்னது மாயா. முதல்ல அவ உலகத்துல நானும் அவளும் மட்டும்தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நீ வந்த. தட்ஸ் ஆல், ஜஸ்ட் 3 people வேர்ல்ட், மூணு பேர் மட்டும் இருக்கிற உலகம். அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா, அவளுக்கும் தெரியல. தொடர்ந்து காய்ச்சல் மட்டும் வந்துகிட்டே இருந்தது, தலை சுத்தல், வாமிட், ரெண்டு பேரும் அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. ஆனா சீரியஸா எடுத்துக்கிட்டு டாக்டரை போய் பார்த்தப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது காப்பாத்த முடியாத அளவுக்கு கேன்சர் முத்தி போயிடுச்சுன்னு. Stage 4, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா, நொறுங்கி போயிட்டம்மா. அப்ப கூட அவ உன்னதாண்டா நினைச்சா. என்னையா, எதுக்கு டாட்? காப்பாத்த முடியாதுதான். ஆனா இது மாயாவுக்கு தெரிய வேண்டான்னு அவ சொன்னாமா. ஏன்னு கேட்ட, மாயா எனக்காக பரதநாட்டியம் கத்துக்கிறா, அது முடியற வரைக்கும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டாமா. நீங்க இங்கேயே இருந்தா எப்பவாவது அவகிட்ட சொல்லிடுவீங்க, யூ பெட்டர் கோ அவேன்னு. அவதான் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புனா. சீரியஸ்லி, எந்த பைத்தியக்காரனாவது Stage 4 கேன்சர்ல போராடிக்கிட்டு இருக்கிற மனைவியை விட்டுட்டு வெளிநாடு போவானா? நான் போன அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக ஆஸ்திரேலியால இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகம்தான். ஒவ்வொரு செகண்டும் அவளை நினைச்சு நினைச்சு நாங்க அழுதுட்டு தான் இருந்த. என் வாழ்க்கையில கிடைச்ச பெரிய வரம் எனக்கு சந்தியம்மா. வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரிய தண்டனை இந்த ஆஸ்திரேலியா வாழ்க்கம்மா. போயிட்டா அவளோட ஞாபகார்த்தமா உன்னை மட்டும் விட்டுட்டு போயிட்டா. இப்ப என்கிட்ட மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியும். நீ மட்டும்தான் சரிண்ணே, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். அம்மாவை காய் விட்டுட்டு போயிட்டீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரி மாயா. என்ன மாயா பாப்பா, உங்க அப்பாவை விட்டுட்டு இருந்துருவீங்களா? என்ன விட்டுட்டு இவர் இருப்பாரான்னு அப்பா கிட்ட கேளுங்க. ஆ, இவ்ளோ நேரம் உள்ள ஒரே அழுக,
நான் தான் அப்பாவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன். மாயா சின்ன பொண்ணு, அவளுக்கு யாரு? மாயாவ சின்ன பொண்ணு, உண்மையிலேயே அவ ரொம்ப பெரிய மனுஷி. உனக்குதான் அவளை பத்தி தெரியல கிஷோர். அவ படிப்பை விட மாட்டா மாயா? இங்கே காலேஜில் சேர்ந்துக்கிறியா இல்ல மிச்சிகன் யூனிவர்சிட்டியில ஆன்லைன்ல கண்டினியூ பண்றியா? தெரியல டாட், ஒரு ஐடியாவும் இல்ல. இங்க என்ன காலேஜா இல்ல? நானும் தினமும் ஒன்னாதான் போறோம், எங்க கூட மாயாவும் வரட்டுமே. அண்ணா, இது ரெண்டும் போட்டும், அதான் சரின்னு தோணுது. ஏன்னா ரெண்டு பிள்ளைகளையும் வேற வேற காலேஜில் சேர்த்து விட்டு நம்மளால அலைய முடியாதுல்ல. அவன் நினைக்கிற கோர்ஸ் அங்க இருக்கணுமே. பாப்போம், நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சத நினைச்சுக்க வேண்டியதுதான். ஏங்க, அப்போ நாளைக்கே அந்த காலேஜுக்கு போய் விசாரிச்சிருங்க. என்னடா ரகு, உனக்கு என்ன இஷ்டம்னு நீ சொல்லவே இல்லையே. ஒன்னா படிச்சா தனலட்சுமியை மாயா நல்லா பார்த்துப்பா. படிக்கட்டுமே. சரி, நான் புறப்படுறேன். ஆ சரி, வாங்க 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 வாங்க. போயிட்டு வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.